அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் வீடியோ பார்த்துட்ருக்கிறோம். தரிசையில் இந்த 2022-23 வருஷத்துக்கான ஆயுஷ் கோர்சஸ், ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா, அந்த அப்புறம் பிஎன்ஒய்எஸ் நேச்சுரோபதி, யோகா, இந்த மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு இந்த வீடியோவில் சொல்லலான்ருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இப்போ மெரிட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாராக இருக்குன்னா ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, சித்தா, அதுக்கெல்லாம் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎன்ஒய்எஸ் கோர்ஸுக்கும் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜெனரல் ரேங்க், ஜெனரல் கேட்டகரிக்கு, ஐ மீன் ஓவரால் மெரிட் லிஸ்ட் இது. ஸோ இதுக்கு அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கணும். எப்போ ஆரம்பிப்பாங்க எப்படின்றது தெரியாமல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டிசம்பர் 28, இல்லை டிசம்பர் 25 வந்து சண்டே வருது, அந்த வாரத்தில் 26-27 வாரத்தில், அதான் கடைசி வாரம்னு வச்சுங்களேன், டிசம்பர் கடைசி வாரத்தில் கவுன்சிலிங் நிச்சயம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 26 வரைக்கும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அடுத்து சித்தா, ஹோமியோபதி, யுனானி இந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங் இந்த ஆயுர்வேதா, சித்தா தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் அண்ட் பியூஎம்எஸ் ஆல்சோ பிஎன்ஒய்எஸ், இந்த கோர்ஸுக்கு எல்லாமே 26ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஷெட்யூல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு ரொம்ப முக்கியமான தகவல். இந்த நம்ம ஆயுஷ் கோர்சஸை பற்றின அப்டேட்டெல்லாம் நிறைய அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரை நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து ஆயுஷ் கோர்சஸுக்கு இந்த கட் ஆஃப் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில், காலேஜ் சீட்ஸு, எவ்வளவோ விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.